நீலகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள ஸ்ட்ராபெரி பழங்கள் வீணாகும் நிலை உருவாகியுள்ளது. நீலகிரியில் விளையும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சென்னை தவிர பெங்களூரு, மும்பை, கோவா போன்ற இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது தவிர நீலகிரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் ஸ்ட்ராபெரி பழங்களை விரும்பி வாங்குவது வழக்கம். ஊரடங்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் வருகை இல்லாததாலும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படாததாலும் ஸ்ட்ராபெரி பழங்கள் செடிகளிலேயே அழுகும் நிலை உருவாகியுள்ளது. போக்குவரத்து மீண்டும் தொடங்கி சுற்றுலாப் பயணிகளின் வருகை சீராகும் போதுதான் தங்களது தொழிலும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்று ஸ்ட்ராபெரி விவசாயிகள் தெரிவித்துள்ளனா்.